புதுச்சேரி ஆரோவில் எக்ஸ்பிரஸ். மணிலாம் அடிக்குது. எத்தனை பேருக்கு அந்த ட்ரெயினை பற்றி தெரியும்? புதுச்சேரி ஆரோவில் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பாக நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 90% பேர் இதை பார்க்குறவங்களுக்கு ஆரோவில் எக்ஸ்பிரஸ்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கவே இருக்காது. சென்னை டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு சென்னை ஆப்ரேட் ஆகிற டெடிக்கேட்டட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ நமக்கு வந்து அந்த டெடிக்கேட்டட் ரூட்டில் 2 ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. மார்னிங் அங்கேருந்து கிளம்புறது மெமு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மெமு ஒன்று டிபார்ட் ஆகும். அந்த விலாக் நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆசை, எப்போயாச்சும் வந்து பாண்டிச்சேரி பக்கம் வந்தால் பஸ்ஸே ட்ரை பண்ணுறக்குமே, ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம ஆரோவியில் ட்ரை பண்ணிடணும்னு. இந்த ஆரோவியல் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் காலையில் பாண்டிச்சேரி ஸ்டேஷன்லேருந்து 5:35 டிபார்ட் ஆகும். ஒரு 4 hours ட்ராவலில் சென்னை எக்மோர் ரீச் ஆகும். ஸோ இந்த ட்ரெயினில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரண ட்ரெயின் இல்லைங்க, பயங்கர டிமாண்டாக, பயங்கர க்ரௌடோடு ஓடக்கூடிய ட்ரெயின். மார்னிங் டைமில் நீங்கள் அதை போக போக பார்ப்பீங்க. இங்கே பாண்டிச்சேரியில் கொஞ்சம் காலியாக தான் கிளம்பும், பட் இதுக்கப்புறம் வந்து அந்த விழுப்புரம்லாம் தாண்டும் போது பயங்கரமான வந்து பேசஞ்சர் ஃப்ளோ இந்த ட்ரெயினுக்கு இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே ட்ராவல் பண்ண போகிறோம், சென்னை எக்மோர் வரைக்குமே ட்ராவல் பண்ணி என் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆரோவில் எக்ஸ்பிரஸ் ஆக்கா அந்த புதுச்சேரி எக்ஸ்பிரஸ். ஸோ இப்படி தான் வந்து இப்போ கூப்பிட்றாங்க, புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் ட்ராவல் எப்படி போகுதுங்கிறத ஒன்றா பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து தான் டெய்லியுமே நம்ம ஆரோவில் எக்ஸ்பிரஸ் கிளம்பும். அரக்கோணம் லோகோ ஷெட்டுடைய WAP4 தண்டர் போல்ட் WAP4 தான் இன்றைக்கி நம்ம ஆரோவில் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது. ஃபுல் ஸ்ட்ரெச்சும் இவன் தான், எங்கேயும் பார்த்தீங்கன்னா லோகோ சேஞ்செலாம் கிடையாது. ஸோ புதுச்சேரி டு சென்னை எக்மோர் இந்த WAP4 தான். ட்ரெயின் அண்ட் ஹோட்டல் புக்கிங்ஸ்க்கு ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆப் அதானி ஒன். இந்த ஆப்பில் ட்ரெயின் புக்கிங் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு 200 rupees ஆஃபர் தராங்க. அதுக்காக நம்ம யூவர்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க கோட் பார்த்தீங்கன்னா Naveen200. இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 200 rupees ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா 5% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தராங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு ஃபியூச்சர் புக்கிங்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெயின் புக்கிங்ஸ் பண்ணும்போது கஸ்டமர் கேர் சப்போர்ட் 24x7 இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் UPI பேமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்வே சார்ஜஸும் இவங்க சார்ஜ் பண்ணுறதில்லை. அதே மாதிரி ஹோட்டல் புக்கிங்ஸ் பண்ணும்போது 20% ஆன் ஹோட்டல் புக்கிங்ஸ் ஆஃபர் தராங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம கோடு யூஸ் பண்ணி அந்த பெனிஃபிட்டை அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரோவில் எக்ஸ்பிரஸை ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் வந்து 2 ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்குது. மற்றதெல்லாம் அன்ரிசர்வ் தான், பட் 2 ரிசர்வ்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கிங்கில் IRCTCயில் புக் பண்ணும்போது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரியோ இல்லை பாண்டிச்சேரி டு சென்னை எக்மோரோ போட்டிங்கன்னா 2S புக்கிங் காட்டும். சிசி கிடையாது, ஏசி சார்க்கார் எந்த கோச்சுமே இந்த ட்ரெயினில் கிடையாது, பட் 2S புக்கிங் காட்டும். 2 கோச்சஸ் இருக்குது, D1 D2, அதை நான் காட்டுறேன். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் தான். டோட்டலாக வந்து 11 கோச் இருக்குது, அதில் 2 ரிசர்வ்டு போக மீதி 9 கோச்சஸுமே அன்ரிசர்வ் கோச்சஸ் தான். அண்ட் அந்த ரிசர்வ்டு சார்கார் கோச்சஸ் இதெல்லாம் தான். வெளியில் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து D2, இது D1. ஃப்ரண்ட்டில் இன்ஜின்லேருந்து 3வது கோச்சாக இது இருக்கும், 3வது 4வது கோச்சாக உள்ளே இருக்கும். இன்டீரியர்ஸ் பார்ப்போம், இன்டீரியர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. உள்ள வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பஸ் டைப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஃபேர் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அன்ரிசர்வ்டுக்கும் ரிசர்வ்டுக்கும், அது வந்து நான் ஃபேர் டீட்டெயில்ஸ் சொல்லும்போது சொல்கிறேன். இந்த ரிசர்வ்டு கோச்சஸ்க்கும் நமக்கும் இன்றைக்கி சம்மந்தம் இல்லை.
அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அன்ரிசர்வ் கோச் தான் இன்றைக்கி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இது தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச். நம்மக்கிட்ட அன்ரிசர்வ் டிக்கெட் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த அன்ரிசர்வ் கோச்சில் வேணால் ஏறிக்கலாம். அப்படியே ஒரு சைடு இடமா பார்த்து போட்டு உட்காந்தாச்சு. பாண்டிச்சேரியில் இருக்கிற நிலைமையை வச்சு எதுவுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, விழுப்புரம் தாண்டினதுக்கப்புறம் இந்த ட்ரெயினோட உண்மை நிலைமை க்ரௌட் என்னன்னு தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான், ஸ்டேஷனில் பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தாச்சு. ஏர்லி மார்னிங்காக கிளம்புறது தான், 5:30 அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங் தான். பட் அதுக்கு ஒரு யூஸோட தான் இந்த ட்ரெயின் இருக்குது, அதை வந்து போக போக பார்ப்போம். ஸோ நம்ம ஆரோவில் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி இங்கே புதுச்சேரியிலிருந்து பயணத்தை ஆரம்பிப்போம். வாங்க. புதுச்சேரிக்கும் விழுப்புரமுக்கும் நடுவில் ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரெண்டு ஸ்டாப்பிங்ஸுமே இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லியனூர் வரும், அதுக்கப்புறம் சின்னபாபு சமுத்திரம் வரும். ரெண்டு ஸ்டேஷன்லேயும் இந்த ட்ரெயின் நின்று தான் போகும். முதல் ஹால்ட்லேருந்தே இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா சீட்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நம்ம சென்னை டு ஜோலார்பேட்டை ரூட்டில் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினும் இருக்குது. அது எவ்வளோ அந்த ரூட்டில் முக்கியமான ட்ரெயினோ, இந்த ரூட்டில் ஆரோவில் எக்ஸ்பிரஸ் முக்கியமான ட்ரெயின். ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் க்ரௌடு மட்டும் நான் சொல்லலை, மார்னிங் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு முக்கியமான ஒரு ட்ரெயின்னு சொல்லலாம். ஒர்க்கர்ஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்னே அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரூட்டில் பாண்டிச்சேரி டு விழுப்புரம், விழுப்புரம் டு செங்கல்பட்டு, செங்கல்பட்டு சென்னை. இந்த லைனில் காலையில் ஒர்க்குக்கு போகிறவங்க இருக்காங்க, காலையில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ட்ரெயின் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Thank you.
பா க்ரௌடை பார்த்தீங்கள, இதைத்தான் நான் சொன்னேன். பயங்கர க்ரௌடடாக, பயங்கர ஜாம் பேக்டாக தான் போகும். விழுப்புரமில் ஏறின க்ரௌடுக்கே பார்த்தீங்கன்னா கோச்சஸ் எல்லாமே சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கக்கூடியது. அந்த ஒர்க்கர் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால மார்னிங் டைம் ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது இந்த லைனில் இந்த ட்ரெயின் தான். கரெக்டான டைமிங்கில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மாதிரி தான். விழுப்புரம்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ விழுப்புரம்லேயே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல் ஆகிடுச்சா கோச்சு. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில் ஏற போகிறவங்க எல்லாமே கேங் பாத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஜாம் பேக்ட் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். அடுத்து மயிலம் வரும், அதுலேயே பாருங்கள் ஆகிடும். அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ்லாம் என்னால் இறங்கி பேச முடியுமான்னு தெரியல. ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஃபேர் ஆரோவில் எக்ஸ்பிரஸில் சென்னை எக்மோர் டு பாண்டிச்சேரியாக இருந்தாலும், பாண்டிச்சேரி டு சென்னை எக்மோராக இருந்தாலும் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டில் 80 ரூபீஸ். நம்ம மெமு எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ் கொடுத்து தான் வந்திருக்கோம். அதே ஃபேர் தான் இங்கேயும். ஏன்னா மெமு எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ஃபேர் தான் வாங்குவாங்க. ஸோ அதே ஃபேர் தான் இங்கே ஆரோவில் எக்ஸ்பிரஸ்லேயும் வாங்குறாங்க. இதே நம்ம ரிசர்வ்டு கோச்சஸில் டிக்கெட் புக் பண்ணோன்னா ஒரு 10 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. 90 ரூபீஸ் தான். அன்ரிசர்வ்டில் 80, ரிசர்வ் பண்ணி போனால் 90, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ப்ளஸ் ஆன்லைன் ரிசர்வேஷன் சார்ஜஸ்லாம் வரும் எக்ஸ்ட்ரா, அதில் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும். டெய்லியுமே இது ஆப்ரேட் ஆகக்கூடிய டெடிக்கேட்டட் ட்ரெயின். சண்டே கூட லீவ் கிடையாது. வாரத்தில் எல்லா நாளுமே இது ஆப்ரேட் ஆகும். மார்னிங் அங்கேருந்து கிளம்பி மார்னிங் 9:30, அதாவது 5:30 புதுச்சேரியில் கிளம்பி 9:30 சென்னை எக்மோர் ரீச் ஆகும். திருப்பி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:30 கிளம்பி 10:30 பாண்டிச்சேரி ரீச் ஆகும். ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது, சூப்பராகவே வச்சுருக்காங்க. அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணால் கூட வர முடியாதாம்மா. திண்டிவனம் தான்னா அந்தளவுக்கு க்ரௌடு வந்துடுமா. திண்டிவனம் வரப்போது திண்டிவனத்தில் தான் பார்த்தீங்கன்னா மேஜராக க்ரௌடு ஃபில் ஆகுமா இந்த ட்ரெயினுக்கு. நம்ம விழுப்புரத்தில் பார்த்தோம்ல, அதை விட அதிகமாக திண்டிவனத்தில் ஏறுவாங்களாம். கொஞ்ச தூரம் க்ரௌடை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான். ஏன்னா ரன்னிங்லேயே ஏறுவாங்க. ரைட் சார், இது ஹேய் நம்பா ரைட்டு ரைட்டு
ஏழகிரிக்கே டஃப் கொடுக்க போலங்க. மேல்மருவத்தூரும் பார்த்தீங்கன்னா அதே நிலமை தாங்க, செம்ம கூட்டம் இங்கேயும் ஏறுறாங்க. இந்த ஆரோவில் ஜேர்னியில் நம்ம ஹாஃப் த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டோம். ட்ராவல் டைமும் பார்த்திங்கன்னா ஹாஃப் கவர் பண்ணிட்டோம், 2 மணி நேரம் கவர் பண்ணிட்டோம். இன்னொரு 2 ஹவர்ஸில் நம்ம சென்னை எக்மோரில் இருப்போம். அடுத்து மதுராந்தகங்க. இந்த ட்ரெயின் ஜர்னியில் அதிகமாக க்ரௌடு திண்டிவனமில் ஏறினாங்க, அதுக்கப்புறம் வந்து மேல்மருவத்தூர் மதுராந்தகம். இங்கே தான் ஜாம் பேக்ட் ஆகுது. ஜாம் பேக்டாக ஆன ஆரோவில் எக்ஸ்பிரஸ்க்குள்ளே அந்த கேங் பாத்தில் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை ஏறுறதுக்கு. ஒரு சிலர்லாம் தொங்கிட்டே வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னமோ இன்றைக்கி ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறோம், பட் இங்கே வரவங்க எல்லாம் டெய்லி ஒர்க்குக்கு வேலை விஷயமாக போகிறது எல்லாம் டெய்லி போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு பழகியிருக்கும், இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயங்கிறதுனால அவங்களுக்கு பழகியிருக்கும் இப்படி தான் இருக்கணும்னு. நிஜமாகவே தொங்கிட்டு தாங்க வராங்க. டேஞ்சரஸுங்க இதெல்லாம்.
ஸோ இங்கே தாம்பரம்லேருந்து க்ரௌடு கிளியராக ஆரம்பிக்கும், ஓரளவுக்கு கூட்டம் இங்கே இறங்கிடுவாங்க. ஆனால் இங்கேருந்து ஏறுறவங்களும் இருக்காங்க பாருங்களேன், இங்கேருந்து அப்படியே எக்மோர் போகிறவங்க இங்கே ஏறுவாங்க. அண்ட் ஆரோவில் எக்ஸ்பிரஸ்க்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அது எங்கே பண்ணுறாங்கன்னா எம்எஸ் சென்னை எக்மோரில் தான் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, விழுப்புரமில் தான் இருக்குது, பட் திரும்பிலாம் கொண்டு வந்துட்டுருக்க முடியாதுன்னு எம்எஸ்லேயே பண்ணிடுறாங்க. இப்போ போகுமா இந்த வண்டி போனோடனே சாயந்தரம் கிளம்புற வரைக்கும் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு திருப்பி 6:30 எடுப்பாங்க. ஆரோவில் எக்ஸ்பிரஸ்க்கு மாம்பழம்க்கு பதிலாக திரிசூலமில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க, மாம்பழம் ஸ்டாப்பிங் கிடையாது. நிறையா பேர் இங்கே இறங்கிடுறாங்க திரிசூலமில். இப்போ இந்த ட்ரெயினில் மார்னிங் வந்தவங்க எல்லோரும் ரிட்டர்ன் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரம் இதே ட்ரெயினில் தான் போயாகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆரோவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த டைமிங்கில். ஒரு செம்ம ட்ரெயின் ஜேர்னி முடிவுக்கு வந்திருக்கு, சென்னை எக்மோர் ரீச் பண்ணிட்டோம். பயங்கரமான டிமாண்டுங்க, நான் வந்து ஜஸ்ட் ஏதோ சொல்கிறாங்களே ஓரளவு கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே நம்ம ஏலகிரி அவங்க தான் எனக்கு வந்துச்சு, நம்ம ஏலகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி அதோட பயங்கரம்னே சொல்லலாம். அந்த திண்டிவனம்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு வர அளவுக்கு பயங்கரமான ரஷ்ஷு, முக்கியமாக வீக் டேஸில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க மார்னிங் வரத்துக்கும் ஈவினிங் போகிறதுக்கும். இந்த ஆரோவில் எக்ஸ்பிரஸ் ஒரு பேக் போன் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரெயினாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் பக்காங்க, ஜஸ்ட் ஒரு 5 minutes டிலேவாக தான் இன்றைக்கி வந்திருக்கு. அங்கே வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி 5:30 கிளம்பி இங்கே ஒரு 9:30 வந்துடுறது. மார்னிங் டைமில் நீங்கள் வரதுன்னா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா புக் பண்ணிக்கலாம், 2 second சீட்டிங் கோச்சஸ் இருக்குது, நீங்கள் புக் பண்ணி கூட வரலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சீட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துடலாம். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு ஆரோவில் எக்ஸ்பிரஸை ட்ரை பண்ணோம்னு. ஃபுல் ஸ்ட்ரெச்சே நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ராவல் வ்ளாகோட நெக்ஸ்ட் ட்ராவல் சீரீஸோடு உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். டாடா.